வரும் வரும் சொல்லி இது பண்ணுறேன் வரும் வரும் சொல்லி இது பண்ணுறேன் நான் எப்பொழுதுமே நான் சொல்வது சட்டத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாதுங்கண்ணா. சட்டத்தை நம்ம கையில் எடுப்பது ரொம்ப தவறாக போயிடும். காவல்துறைக்கு வந்து அடிப்பதற்கு அனுமதி இருக்குது. காவல்துறைக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் அது. அவங்க வந்து சமுதாயத்தினுடைய நல்லிணக்கத்துக்காக லாட்டி சார்ஜிலிருந்து அடிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சாமானிய மனிதனும் கூட வெகுண்டிலேருந்து காவல்துறையும் அதை கேட்கல, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் கேட்கல, பஸ்ஸு டிரைவரும் ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. யார் தொங்குறாங்க, எத்தனை பேர் தொங்குறாங்க, அவங்க கீழே உளுந்தா என்ன, அடுத்த வர லாரியில் அவங்க மேலே ஏறினா என்ன, கண்டக்டரும் கேள்வி கேட்கல, அவரும் உள்ளே இருக்கார். இந்த காலகட்டத்தில் கேள்வி யார் கேட்பாங்கன்னா, நான் தெரியாமல் கேட்குறேன், ஒரு சாமானிய மனிதனுக்கு கேள்வி கேட்காமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் அந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நம்முடைய சகோதரி அவர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தை நம்ம டிபேட் பண்ணலாம். நீங்கள் அப்படி ஆக்ரோஷமாக பேசியிருக்கூடாது, நீங்கள் வந்து அந்த மாணவனை வந்து நீங்கள் அடிச்சிருக்கூடாது, அது இரண்டாவதுங்கண்ணா. ஆனால் கேள்வி கேட்டது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேங்கண்ணா. ஏன்னா டெய்லி நம்ம பார்க்குறோம், பஸ்ஸிலிருந்து ரெண்டு பேர் தவறி விழுகிறாங்க, ஸ்கூல் பஸ் பேக் இருக்கிறனால நிறைய பேர் தப்பிச்சுக்கிறாங்க, அந்த பேக்கோட கீழே விழுகிறாங்க. நானே ரெண்டு மூணு வீடியோ வைரல் வீடியோவை பார்த்துருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையத்தினுடைய படிக்கட்கள், நம்ம மேலே ஏறப்போறிய அந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா பிஞ்சு பிஞ்சு உழுதுகிட்டு இருக்கு. அந்த படிக்கட்டில் 15 பேர்த்த நிற்க வைக்கிறோம். அது எப்போ இடிஞ்சு விழுந்து ஒரு பெரிய ஆபத்து வந்து சில பேர் இறந்தால் மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் விழிப்பாங்களா, காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யுமா? அதனால் அவர்கள் செய்தது முழுமையும் சரி என்று நான் சொல்ல மாட்டேன். சமூக அக்கறையில் மாணவர்கள் இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு அவர்கள் வெகுண்டிலிருந்து கோபம் வந்து அதை செஞ்சுருக்கிறாங்க. அதைத்தான் நீதிபதியும் பார்த்துருக்காங்க. நீதிபதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் கோர்ட்டில் பெயில் கொடுக்கும்பொழுது நீதிபதி அதான் சொல்லியிருக்காங்க, சொல்லித்தான் பெயில் கொடுத்துருக்குறாங்க. காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா 7 செக்ஷன் போட்டு காலங்காத்தால் ஏதோ தீவிரவாதியை, இன்றைக்கி பாருங்கன்னா 15 பேர் கைதாயிருக்காங்க கோயம்புத்தூரில் தற்கொலைப்படை தாக்குதல் அந்த விபத்தில். ஒருத்தர் வந்து இறந்துட்டான் முபின், அதன் பிறகு 14-15 பேர் கைதாயிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காவல்துறை போக மாட்டாங்க. காலங்காத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இராணுவ படையோடு போகிற மாதிரி போய் சாமானிய மனிதர்களை கைது செய்கிறாங்க. எவ்வளவு பெரிய காவல்துறை நம்முடையது, எவ்வளவு கம்பீரமிக்க காவல்துறை. ஒரு காலத்தில் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறை. எனக்கு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு காக்கி சட்டை. இன்றைக்கு திமுகவினுடைய ஆட்சியில் இதை போன்ற காவல்துறையினுடைய பெருமையும் மாண்பும் குலைந்து கொண்டிருக்கிறது நினைக்கும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் எப்பொழுதுமே நான் சொல்வது சட்டத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாதுங்கண்ணா. சட்டத்தை நம்ம கையில் எடுப்பது ரொம்ப தவறாக போயிடும். காவல்துறைக்கு வந்து அடிப்பதற்கு அனுமதி இருக்குது. காவல்துறைக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் அது. அவங்க வந்து சமுதாயத்தினுடைய நல்லிணக்கத்துக்காக லாட்டி சார்ஜிலிருந்து அடிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சாமானிய மனிதனும் கூட வெகுண்டிலேருந்து காவல்துறையும் அதை கேட்கல, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் கேட்கல, பஸ்ஸு டிரைவரும் ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. யார் தொங்குறாங்க, எத்தனை பேர் தொங்குறாங்க, அவங்க கீழே உளுந்தா என்ன, அடுத்த வர லாரியில் அவங்க மேலே ஏறினா என்ன, கண்டக்டரும் கேள்வி கேட்கல, அவரும் உள்ளே இருக்கார். இந்த காலகட்டத்தில் கேள்வி யார் கேட்பாங்கன்னா, நான் தெரியாமல் கேட்குறேன், ஒரு சாமானிய மனிதனுக்கு கேள்வி கேட்காமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் அந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நம்முடைய சகோதரி அவர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தை நம்ம டிபேட் பண்ணலாம். நீங்கள் அப்படி ஆக்ரோஷமாக பேசியிருக்கூடாது, நீங்கள் வந்து அந்த மாணவனை வந்து நீங்கள் அடிச்சிருக்கூடாது, அது இரண்டாவதுங்கண்ணா. ஆனால் கேள்வி கேட்டது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேங்கண்ணா. ஏன்னா டெய்லி நம்ம பார்க்குறோம், பஸ்ஸிலிருந்து ரெண்டு பேர் தவறி விழுகிறாங்க, ஸ்கூல் பஸ் பேக் இருக்கிறனால நிறைய பேர் தப்பிச்சுக்கிறாங்க, அந்த பேக்கோட கீழே விழுகிறாங்க. நானே ரெண்டு மூணு வீடியோ வைரல் வீடியோவை பார்த்துருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையத்தினுடைய படிக்கட்கள், நம்ம மேலே ஏறப்போறிய அந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா பிஞ்சு பிஞ்சு உழுதுகிட்டு இருக்கு. அந்த படிக்கட்டில் 15 பேர்த்த நிற்க வைக்கிறோம். அது எப்போ இடிஞ்சு விழுந்து ஒரு பெரிய ஆபத்து வந்து சில பேர் இறந்தால் மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் விழிப்பாங்களா, காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யுமா? அதனால் அவர்கள் செய்தது முழுமையும் சரி என்று நான் சொல்ல மாட்டேன். சமூக அக்கறையில் மாணவர்கள் இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு அவர்கள் வெகுண்டிலிருந்து கோபம் வந்து அதை செஞ்சுருக்கிறாங்க. அதைத்தான் நீதிபதியும் பார்த்துருக்காங்க. நீதிபதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் கோர்ட்டில் பெயில் கொடுக்கும்பொழுது நீதிபதி அதான் சொல்லியிருக்காங்க, சொல்லித்தான் பெயில் கொடுத்துருக்குறாங்க. காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா 7 செக்ஷன் போட்டு காலங்காத்தால் ஏதோ தீவிரவாதியை, இன்றைக்கி பாருங்கன்னா 15 பேர் கைதாயிருக்காங்க கோயம்புத்தூரில் தற்கொலைப்படை தாக்குதல் அந்த விபத்தில். ஒருத்தர் வந்து இறந்துட்டான் முபின், அதன் பிறகு 14-15 பேர் கைதாயிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காவல்துறை போக மாட்டாங்க. காலங்காத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இராணுவ படையோடு போகிற மாதிரி போய் சாமானிய மனிதர்களை கைது செய்கிறாங்க. எவ்வளவு பெரிய காவல்துறை நம்முடையது, எவ்வளவு கம்பீரமிக்க காவல்துறை. ஒரு காலத்தில் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறை. நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு காக்கி சட்டை. இன்றைக்கு திமுகவினுடைய ஆட்சியில்
இதை போன்ற காவல்துறையினுடைய பெருமையும் மாண்பும் குலைந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு.